இந்த அன்பிற்குரிய மக்களே, உங்களுக்கு கொலுசு கொடுத்திருக்கலாம், கோழி பிரியாணி குவார்டர் கொடுத்திருக்கலாம், குக்கர் கொடுத்திருக்கலாம், இல்லை பல்வேறு இலவச பொருட்கள், ஸ்மார்ட் வாட்சில் தொடங்கி அகல் விளக்கில் தொடங்கி எண்ணற்ற பரிசு பொருட்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கோங்க, வாங்காம இருக்க போறது முன்ன வாங்கிக்கோங்க. ஆனா வாங்கிட்டு இவருக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க வாங்கினீங்க, இது வரைக்கும் பணம் வாங்கி பணம் வாங்கி ஓட்டு போட்டீங்க, ஒரு முறை நல்லது நடந்திருக்கிறதா? திமுகவுக்கு ஓட்டு போட்டு நல்லது நடக்கும் நினைக்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு மரம் ஏற தெரிந்தால் ஒரு புலியிடம் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம், உங்க கையிலே தீப்பந்தம் இருந்தால் நீங்கள் கரடியிடம் இருந்து தப்பிக்கலாம், உங்களுக்கு வளைந்து நெளிந்து ஓட தெரிந்தால் பாம்பிடம் இருந்து தப்பிக்கலாம், உங்களுக்கு குழிக்குள்ளே பதுங்க தெரிந்தால் யானையிடம் இருந்து தப்பிக்கலாம், உங்கள் கையில நெருப்பு பந்தம் இருந்தால் தேனியிடம் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் நீங்க தப்பிக்கவே முடியாது, அது திமுக கூட்டணிக்கு ஒட்டு போடுவது சாவு உறுதி. சக்திமான் காப்பாற்றுவார் மாடியில் இருந்து குதிக்கிறதோ திமுக ஓட்டு போட்டு நல்லது நடக்க நம்புறதோ ஒண்ணுதான், டெத் கன்ஃபார்ம், சாவு உறுதி. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தமிழ்ல ஈரோடு வந்திருக்காங்க, பெரியார் நகர் இன்னும் பேசுறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 21 மாத காலத்தில் ஆகாத வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னதைத்தான் செய்திருக்கிறோம், செய்ததைத்தான் சொல்லியிருக்கிறோம். நான் தலைவர் கலைஞருடைய மக, 80 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, 80 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றியாச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, 2 நிமிஷம் அவங்க செய்கிறதுக்கு அவ்வளவு போதும். உலகத்தின் ஆகச்சிறந்த உறவே எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி, எங்கள் அண்ணன் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த உறவு, அதுவும் தெரியுமில்ல உலகத்தின் ஆகச்சிறந்த உரை ஆபிரகாம் லிங்கனுடைய 3 நிமிடம், ஆனால் அதை தாண்டி ஆகச்சிறந்த உரை கருத்து கேட்பு கூடத்தில் பேனாவுக்கு செஞ்ச சம்பவம் 2:47, அதான் உலகத்தின் ஆகச்சிறந்த உரை. விக்கிபீடியாவில் மாற்றிவிடு, விக்கிபீடியாவில் மாற்றிவிடு, கூகுளில் மாற்றிவிடு. நான் எங்கள் அண்ணனை ஓவர்டேக் பண்ண முடியாது, இருந்தாலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்றாங்கல்ல திமுக உடைய தேர்தல் அறிக்கை, நான் பொய் சொல்லல, அவதூறு வழக்கு போன முறை மாதிரி போட முடியாது, பிம்பிளிக்கு பிளாக்கி இவ்வாறு இவாத்துக்க. திருக்குறளை தேசிய நூலாக ஆக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம். கடும் ஊழல் புகார்களை ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். அப்புறம் அனைத்து சட்டமன்ற தொகுதியில் மக்கள் குறை கேட்கும் முகாம்கள் நடத்தப்படும். பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தும் வரையில் சொத்து வரி உயர்த்தப்படாது. ஆவின் பால் விலை 3 ரூபாய் குறைக்கப்படும். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும். சொல்லிடுவேன் வேண்டாம், பழைய துறையா இருந்தா சொல்லிடுவேன். அன்னியன் படத்தில் ஒரு பாட்டு உண்டு, நீயே அதை போட்டுக்க. அண்டங்காக்கா குண்டகாரி படத்தில் ஒரு பாட்டு உண்டு, போட்டுக்க. அதான் என்ன எதுவுமே செய்யல, மக்கள் கேள்வி கேட்க கூடாது. நான் பெரியார் நகர்ல வந்துட்டு போறாரு, நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு 80 விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா எங்க அண்ணன் சீமான் போல ஒரு நாள் நீ காரில் போய் பிரச்சாரம் பண்ணி பார்ப்போம், மக்களுடைய சிறப்பாக அடிப்பான் அடிப்பான். நான் ஸ்டாலின் ஐயா சொல்லல, தப்பாத்து கதைய யாரா இருந்தாலும், நீங்க பாட்டுல என்னைய கொடுத்துட்டு போயிருக்கீங்க ராஜா, யாரா இருந்தாலும் பொய் சொன்னால் என் மக்களுக்கு பிடிக்காது, பொய் சொன்னால் என் மக்கள் சிறப்பாக கலட்டி சட்டையை பிடிச்சு அடிப்பா. அவ அடிக்க கூடாதுன்னு குக்கரையும் ஸ்மார்ட் வாட்சையும் கொடுக்கிறான். கொடுத்தாலும் ஈரோட்டு மக்கள், பண்பட்ட மக்கள், பகத்தறிவு பகலவன் பிறந்த மண்ணிலே வளர்ந்த மக்கள், அவரை விட பகத்தறிவு மக்கள் ஈரோட்டு மக்கள். இவன் சாதி ரீதியாக ஈரோட்டுல வாக்க பிரிக்க பார்க்கிறான், மத ரீதியாக ஈரோட்டுல வாக்க பிரிக்க பார்க்கிறான். என் அன்பிற்குரிய மக்கள், தமிழர்கள் மான தமிழர்கள் நிறைந்திருக்கிற பகுதி இந்த ஈரோட்டு மண். எவ்வளவு தெலுங்கு மக்கள் இருந்தாலும் அதை விட மான தமிழ் மக்கள் இந்த ஈரோட்டில் நிறைந்து வாழ்வார்கள். அந்த மான தமிழ் மக்கள் எங்கள் அக்கா மேனகாக்குத்தான் வாக்கு செலுத்துவார்கள்.
உளவுத்துறை ரிப்போர்ட் நம்ம கிட்டயும் சொல்றாங்க ஸ்பை இல்ல. காவல்துறை அதிகாரி காருக்குள்ள வந்து கை கொடுத்து போய் பேசுறாரு. வெளியே சார் வேணா போட்டா பிடிச்சு போட்டுருவாங்க. காருக்குள்ள வந்து செம மாசு, நாலு நாள கடன், ரெண்டு நாள சீமான் தான் பேசின பேச்சு செம மாசு. போஸ்டல் ஓட்டு போஸ்டல் ஓட்டு நேற்று மொத்தமா சதறிச்சான். ஐயோ அடிமடியில கை வச்சாங்க. இதை காவல்துறைக்கு அண்ணா அரை மணி நேரம் நீ தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் முதலீட்டு எங்களுக்கு தந்தா வெள்ள போறான் விவசாயி நாம் தமிழர். தமிழர் நல பேர் இயக்கம் நிறுவன தலைவர் அண்ணன்